ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 டி டுவெண்டி, 4 டெஸ்ட், 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த நிலையில் 2 அணிகளுக்கும் இடையான டி டுவெண்டி தொடர் நேற்று தொடங்கியது. பிரிஸ்பெயின் நகரில் நடந்த முதல் டி டுவெண்டி போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணியின் தொடக்க வீரர் ஷிகர் தவான் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினார். அவர் 27 பந்துகளில் 49 ரன்கள் எடுத்திருந்த போது 50 ரன்கள் அடித்து விட்டதாக நினைத்துக் கொண்டு தவறுதலாக பேட்டை உயர்த்தி காட்டினார். இதையடுத்து ஸ்கோர் போர்டு பார்த்த அவர் 49 ரன்களை அடித்திருப்பதைக் கண்டு பேட்டை கீழே இறக்கியுள்ளார். இருப்பினும் தவான் சிறப்பாக ஆடி 42 பந்துகளில் 76 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.